நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிலர் செய்கிற குற்றங்கள் சட்டத்தின் பார்வையில் மிகப்பெரிய குற்றமே தெரிஞ்சாலுமே அவங்களுக்கு இருக்கிற பவரும் அவங்களுக்கு இருக்கிற பணமும் வந்து அது குற்றமாகவே வெளியில் தெரிகிறது கிடையாது. அந்த மாதிரியான மதுரையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றம் வந்து இன்னைக்கு போக்சோ சட்டத்தில் கீழ் அரெஸ்ட் ஆகாமல் சாதாரண ஒரு சஸ்பெண்ட் அப்படிங்கிற லெவல்லையே தண்டனை கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய விவாதத்துக்கு வந்திருக்கு. அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மதுரை கே கே நகர் பகுதியில் இருக்கிற மகரிஷி வித்யா மந்திர் அப்படிங்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடத்துகிறவரோட மகனான விஜய் ஆரப்பாளையத்தில் இருக்கிற மாநகராட்சி ஸ்கூலில் அதுவும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக வேலை பார்த்துட்டு வர்றாரு. இவர் லாக்டவுன் காலத்தில் ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது அங்கே படிக்கிற ஒரு 12வது படிக்கிற மாணவிக்கு ஸ்கூலுக்கு வர வச்சு காரில் கடத்திட்டு போய் பாலியல் வன்முறை கொடுத்ததாக அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த மாணவியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நிறையா ஆபாச படங்கள் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ப்ரூஃபை வந்து அந்த பொண்ணோட அக்கா வந்து தன்னோட லேப்டாப் மூலமாக வாட்ஸ்அப்லேருந்து காப்பி பண்ணி எடுத்து வச்சுட்டு காமிச்சிருக்கிறாங்க பேரண்ட்ஸுக்கு. இந்த சம்மந்தப்பட்ட ஆபாச படங்களை வந்து ஆதாரமாக வச்சு என்ன பண்ணியிருக்கிறாங்க, 28/7/2020 அன்னைக்கு வந்து ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பினருக்கு ஆசிரியர் விஜயிடமிருந்து ரஷ்டஈடு பெற்று தருவதாக பேசி பிடிக்கப்பட்ட நிலையில் 29/7/2020 அன்று கல்வி அலுவலர் அதாவது மாநகராட்சியோட கல்வி அலுவலர் விஜயா மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஆகியோரால் திருப்பி வந்து விசாரணை செய்யப்பட்டுள்ளது. கட்ட பஞ்சாயத்து போல நடந்த இந்த விசாரணையில் மாணவி தரப்பிடம் உள்ள ஆதாரங்கள் பறிக்கப்பட்டு பேரளவுக்கு வந்து ஆசிரியர் மீதான நடவடிக்கையாக 30/7/2020 அன்று விஜயிடம் செனாய் நகர் இளங்கோ மாநகராட்சி இருபாலர் படிக்கும் மேல்நிலைப் பள்ளிக்கு பணி மாறுதல் உத்தரவை வந்து கொடுத்துருக்கிறாங்க. ஆசிரியர் விஜய் சட்டப்படி நடவடிக்கை உட்படுத்தாமல் கண்துடைப்பாக பணியிட மாறுதல் உத்தரவு வழங்கியிருக்கு. மனித உரிமை ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற என்ன நடந்துச்சு, உடனே அவரை வந்து விஜயை வந்து தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த உத்தரவை வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாணவியை துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டவர் அப்படி உறுதிபட கூறிவிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதை அழிச்சிட்டாங்க. பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படுபவர் என திருத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, மாணவி தரப்பிடம் வந்து வெறும் பேப்பரில் ஒயிட் ஷீட்டில் வந்து சைன் வாங்கிட்டு கல்வி அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளிடம் பேரம் நடத்தியும் சுமார் 5 லட்சம் மற்றும் 8 லட்சம் வாங்கி கொடுத்தும் மீடியேட்டராக இந்த விவகாரத்தை கச்சிதமாக உணர்த்தி கொடுத்துள்ளாராம் ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியர். அது மட்டும் கிடையாது, 3 வாட்ஸ்அப் குழுக்களை ஆரம்பித்து அதில் பள்ளி மாணவிகளை இணைத்து ஆன்லைன் வகுப்பு என்ற பெயரில் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் மற்றும் பாலியல் வீடியோக்களை அனுப்பி வைத்திருக்கிறார் விஜய். அவரோட 10 வருட ஆசிரியர் பணியில் எத்தனை மாணவிகள் சீரழிக்கப்பட்டனரோ அப்படிங்கிற ஒரு வேதனை வந்து இப்போ உள்ள மாணவர்களுக்கு மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மேலும் தன்னோட பாலியல் குற்றச்சாட்டுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, 3 தடவை விசாரணை நடத்திருக்கிறாங்க, அஃபீஷியலாக எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஏதாவது ரிப்போர்ட் வேணும்னா சிஇஓ ஆஃபீஸில் போய் கேட்டுக்குங்க, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, உள்ளூருக்கு ஸ்கூலில் கரோனா நிவாரணத்துக்காக அதிகமாக நான் தான் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணேன், அந்த பொறாமையில் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரான் இந்த விஜய். அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குற ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போன மாதத்தில் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் விஜயை ஃபோன் போட்டோம், அவர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணலை, அந்த புகாரை மறுநாள் என்ன பண்ணிட்டோம், சிஇஓக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், பெற்றோர் தரப்பில் நடந்த குற்றங்களுக்கான ஆதாரங்களை கொடுத்து விஜய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னாங்க, முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இப்போ சஸ்பெண்டில் இருக்கிறாரு, ஸ்கூலுக்கு உள்ளேயே தப்பு எதுவும் நடக்கலை, எல்லாமே ஆன்லைனில் தான் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக பேசியிருக்கிறாரு அந்த ஹெட் மாஸ்டர். சரி, இப்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிற செனாய் நகர் ஸ்கூலில் உள்ள ஹெச்எம்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் விஜய் சேர்ந்து 2 நாள் கூட இருக்காது, ஆனால் ஏதோ பிளான் பண்ணி தான் சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஆர்டரோட விவரம் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிட்டாரு. சம்மந்தப்பட்ட கல்வி அலுவலர் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த விஷயத்தையும் மூடி மறைக்கலை, ஒரு கமிட்டி போட்டு விசாரணை நடத்திட்டுருக்கோம், கோவிட் பீரியடுங்கிறதுனால உடனே ஆக்ஷன் எடுக்க முடியலை, அதனால் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், இன்னும் முழுமையாக விசாரணை நடந்து முடியலை, அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தா சொல்வது பொய், பணம் வாங்கியிருந்தால் சஸ்பெண்ட் பண்ணியிருப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு கல்வி அலுவலர் விஜயா. பள்ளி மாணவிகளையும் ஆசிரியர்களையும் தனித்தனியே சந்தித்து ரகசிய விசாரணை செய்தால் அதிர்ச்சிகரமான பல உண்மைகள் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும்.